ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டியூப்லைட் மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஃபன்னி வீடியோஸ் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதனால உங்கள் நீங்க போட்ட ஃபன்னி வீடியோ தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கான்செப்டை வந்து அப்படியே தூக்கி கொண்டு வந்து உங்களுக்காக வச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் எடுக்கப்பட்ட மொக்கையான 5 ஃபன்னி ஆட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு ஹோஸ்ட்ல பெஸ்ட். நம்பர் 5, சிஎப்எல் பல்ப் ஆட்ஸ். இந்த சிஎப்எல் பல்பை வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமான மொக்கையான விளம்பரங்களை வந்து எடுத்திருக்காங்க. அதுல வந்து ஒன்னா இப்ப வந்து பாத்துட்டே வருவோம். ஒன்னும் செம்ம காமெடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த விளம்பரத்தை வந்து பார்ப்போம். இந்த பொண்ணோட அம்மா வந்து, உனக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்க, மாப்பிள்ளை எல்லாருமே வராங்க, நீ வந்து ரெடியாயிரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட அம்மா வந்து சொல்றாங்க. அதுக்கு இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து கருப்பா இருக்கேன், ரொம்ப அசிங்கமா இருக்கேன், எப்படி நான் வந்து மாப்பிள்ளைய பாக்குறது, எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு பாக்குறது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுது. அதுக்கு இந்த பொண்ணோட தங்கச்சி வந்து ஒரு மேட்டர் சொல்லுது. அங்கதான் இந்த விளம்பரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அக்கா நான் சொல்ற மாதிரி நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்பை கொடுத்து இந்த பல்பை எடுத்துட்டு போய் நீ அங்க மாட்டின அப்படின்னா நீ வந்து கலர் ஆயிடுவ அப்படின்ற மாதிரி அந்த தங்கச்சி சொல்றாங்க. அடப்பாவீங்களா, இதெல்லாம் எப்படிடா அப்படின்ற மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும் போது உடனே அந்த பல்பை கொண்டு போய் மாட்டுறாங்க. மாட்டின உடனே அந்த பொண்ணு வந்து ஒயிட்டா தெரியறாங்க, கலர் ஆயிடுறாங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட், இங்க இருக்கும் போது பல்ப போட்டு கலரா தெரிஞ்சிட்டீங்க, அதுவே வெளியே போனா என்னடா பண்ணுவீங்க? பல்பை தூக்கிட்டு அப்படியே வெளியே போயிடுவீங்களா? இதை கூட எப்படியாச்சும் மன்னிச்சு விட்டுருலாங்க. ஆனா இந்த ஆடு முடியும் போது கடைசியா ஒண்ணு சொல்றான் பாருங்க, அதை என்னால மன்னிக்கவே முடியாதுங்க. என்னன்னு நீங்களே பாருங்களேன். சாதாரண கிரீம் அசர் திகாய் 5 தினோ மே பர் பஜாஜ் CFL சே பாயே பஸ் 1 செகண்ட் மே உஜ்லா கோரா ரங். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மற்ற ஃபேர்னஸ் கிரீம் எல்லாம் போட்டா ஒரு 4-5 நாள் ஆகுமா கலர் ஆகுறதுக்கு, ஆனா இது வந்து அட்டன் டைம்ல வந்து பல்ப மாட்டின உடனே வந்து கலரா தெரிஞ்சிருவாங்களாம். என்னடா புத்தலாட்டது, டேய் இந்த பர்றது. ஹலோ, நாங்க திருப்பி வியாபாரம் பண்ணுவங்களோ? மறுபடி வியாபாரம் பண்ணுவியா? ஆக மொத்தத்துல ஒண்ணு புரிஞ்சு போச்சுடா, இந்த சிஎப்எல் பல்ப வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே வந்து வெளிச்சம் கொடுக்கலாம்டா. வாழ்க சிஎப்எல், வாழ்க சிஎப்எல், வாழ்க சிஎப்எல். நம்பர் 4, பெவிகால் ஆடு. அதாவது கம்முங்க, கம்மை வச்சு ஒரு ஆடு எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். ரெண்டு பேர் வந்து லாரியில போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் பெல் அடிச்சுட்டே வரான். என்னடா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா சைக்கிள்ல ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, முன்னாடியும் போகாம பிரேக்கும் போடாம ஒரே இடத்துல வந்து பின்னாடி வந்து அப்படியே ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். எதுக்குடா இப்படி வரான், கிறுக்குது புடிச்சு போச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துட்டு இருந்தா, கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு வேற லெவல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அந்த லாரியில வந்து பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, பக்கெட் ஃபுல்லா வந்து பெவிகால் கம்மாவே இருக்குதான். அதுக்கு இதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அந்த பெவிகால் வந்து அந்த பக்கீல வந்து இருக்கிறதுனால இவன் வந்து பின்னாடியே வந்து ஓட்டிக்கிட்டே வந்துட்டானா. ஓ மை காட், இதை வச்சுக்கிட்டு ஒரு மொக்க கம்பெனி சொல்லிட்டுங்களா? ரெண்டு பேர் வந்து லாரியில வந்துட்டு இருந்தாங்களா. லாரியில வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே வந்துட்டு இருந்தானா, அவன் எங்குமே போகாம பின்னாடியே இருந்தானா. ஏன் ஏன் அப்படின்னா, பின்னாடி வந்து பெபிகால் அப்படின்னு சொல்லி இருந்துச்சான், அதனால வந்து பின்னாடியே வந்து ஒட்டிக்கிட்டே வந்துட்டானா. காலேஜ்னு பாக்குறேன், இல்லனா செருப்பு பிஞ்சிடும். நம்பர் 3, மார்க்கர் ஆடு. அதாவது மார்க்கர் பென்னு ஸ்கெட்ச் எல்லாம் இருக்குங்க இல்லையா, அதை வச்சுக்கிட்டு ஒரு ஆடு ஒன்னு எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஆடுனா இதை வந்து கண்டிப்பா வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, வேற லெவல்ல வந்து இந்த ஆடை வந்து கிரியேட்டிவிட்டியா வந்து எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்களேன். இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற வளையல், தாலி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து பிரிச்சு எறியறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வச்சிட்டு இருக்க அந்த பொட்டை வந்து எப்படியாச்சும் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டை வந்து அழிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அழிக்கவே முடியல, அழிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, ஆனா அழிக்க முடியவே இல்ல. ஒரு கடல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து உயிரோடவே திருப்பி வந்துடுறான். என்னடா நடக்குது அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, பொட்டு வைக்கிறதுக்கு பதிலா மார்க்கரை வச்சு பொட்டு வச்சிருக்கான். ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படி சொல்லி கேட்டா, பொட்டு வந்து அழியாம இருந்தா என்னோட உயிர் வந்து போகாம இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்றாங்க. அண்ட் நம்பர் 2, சென்டர் ஃப்ரூட் ஆடு. இந்த சென்டர் ஃப்ரூட் ஆடை வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமான விளம்பரங்களை வந்து எடுத்திருக்காங்க. எல்லாமே வந்து செம செம காமெடியா இருக்கும். அதுல ரெண்டு விளம்பரங்களை பத்தி இப்ப பாப்போம். ஃபர்ஸ்ட் விளம்பரத்தை வந்து நீங்களே பாருங்களேன். அட பாவீங்களா, சென்டர் ஃப்ரூட்டை காட்டினா இப்படிலாம் பண்ணுவாங்களாடா.
சரிங்க, இத கூட எப்படியாச்சும் மன்னிச்சு விடலாம். அடுத்து இந்த ஆட வந்து நீங்களே பாருங்களேன். கோழி வந்து தன் குஞ்சுகிட்ட வந்து பேசிட்டு இருக்குது. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்றா அப்படின்னா, இத வந்து போட்டுக்காங்க அப்படின்ற மாதிரி கையை நின்றான். அட படுபாவீங்களா, மனுஷனுக்கு தான் இப்படி கொடுத்தெல்லாம் ஆடு எடுத்து வச்சிருந்தீங்க, கடைசியில பார்த்தா கோழிக்கும் வந்து கொடுக்க வச்சிட்டீங்களாடா. அண்ட் ஃபைனலி நம்பர் ஒன் பென் ஆடு. இந்த ஆடை நீங்களே பாருங்களேன், என்னால தாங்க முடியல. இவரான உங்க பையன் பேர் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படி சொல்லி நீங்களே பாருங்களேன். கிட்டத்தட்ட அப்படியே சொல்லிக்கிட்டே போறாரு. ஏன்டா அப்படிலாம் சொல்றாரு அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, தன் குழந்தை பிறக்கும் போது இந்த பெண்ணை வச்சுக்கிட்டு அவர் வந்து எழுதினாராம். எழுதும் போது நல்லா ஸ்மூத்தா இருந்ததுனால எழுதிக்கிட்டே போயிட்டாராம். இதனால வந்து பெரிய பேரை மாறிச்சான். ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏன் சார்? என்னடா சின்ன பிரச்சனை, நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான். இத வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்றாரு. சொன்ன உடனே அவர் வந்து அப்படியே பிளாட் ஆயிடுறாரு, செத்துறாரு. முன்ன சொன்ன அப்படின்னா இந்த ஆடெல்லாம் பார்த்து நாங்க தானே சாகணும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோட செகண்ட் பார்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முயற்சி இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வேற என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், சீ யூ. வாட்டா.